அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கும் வெளிநாட்டில் மருத்துவம் பயில வாய்ப்புகள் உருவாக்கி தருவதாக ஷாலோம் அறக்கட்டளை மற்றும் கல்வி நிறுவனங்களின் தலைவர் அனிதா காமராஜ் கோவையில் தெரிவித்துள்ளார். கோவையை சேர்ந்தவர் அனிதா காமராஜ் கடந்த 15 ஆண்டுகளுக்கும் மேலாக உயர்கல்வி ஆலோசகராக செயல்பட்டு வரும் இவர் ஷாலோம் மருத்துவ கல்வியகம் எனும் மையத்தை கோவை உட்பட சென்னை, சேலம், ஈரோடு என பல்வேறு இடங்களில் நடத்தி வருகிறார். 12ஆம் வகுப்பு முடித்து மருத்துவ கல்வி பயிலும் ஆர்வத்தோடு உள்ள மாணவர்களுக்கு பல்வேறு காரணங்களால் மருத்துவ படிப்பிற்கான இடம் கிடைப்பதில்லை. இதுபோன்ற மாணவ மாணவிகளின் மருத்துவ படிப்பு கனவை நனவாக்கும் வகையில் வெளிநாடுகளில் மருத்துவம் பயில்வதற்கான வாய்ப்பை உருவாக்கும் சேவையில் கடந்த சில ஆண்டுகளாக ஈடுபட்டு வருகிறார். இந்நிலையில் கோவை RS புரம் பகுதியில் ஷாலோம் ட்ரஸ்ட் மற்றும் மருத்துவ கல்வி மையத்தின் புதுப்பிக்கப்பட்ட அலுவலக துவக்க விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக KG மருத்துவமனையின் தலைவர் மருத்துவர் பக்தவத்சலம் கலந்து கொண்டு புதிய மையத்தை திறந்து வைத்தார். தொடர்ந்து புதிய மையத்தின் செயல்பாடு குறித்து அனிதா காமராஜ் செய்தியாளர்களிடம் பேசினார். தற்போது வெளிநாடுகளில் மருத்துவம் பயில மாணவ மாணவிகள் அதிக ஆர்வம் காட்டுவதாக குறிப்பிட்ட அவர், வெளிநாட்டில் மருத்துவம் பயின்றாலும் இந்திய மருத்துவத்துறையில் அதற்கான மதிப்பு இருப்பதாக குறிப்பிட்டார். தற்போது அதிக மாணவிகளும் வெளிநாடுகளில் மருத்துவம் பயில ஆர்வம் காட்டுவதாக கூறிய அவர், இதற்கு காரணம் நல்ல பாதுகாப்பான சூழ்நிலையில் மருத்துவ கல்வி பயில்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் எங்களது மையம் செய்து தருவதாக உறுதியளித்தார். தொடர்ந்து பேசிய அவர், ஷாலோம் அறக்கட்டளை வாயிலாக நீட் தேர்வில் வெற்றி பெற்று இடம் கிடைக்காத அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு வெளிநாட்டில் மருத்துவம் பயில இலவச திட்டத்தை இந்த ஆண்டு அறிமுகப்படுத்தி உள்ளதாக அவர் தெரிவித்தார். வணக்கம். நாங்கள் ஷாலோம் ட்ரஸ்ட் அண்ட் எஜுகேஷன் சொல்லிட்டு ஒரு 13 இயர்ஸாக அப்ராட் மெடிசன் படிக்கிறதுக்காக அனுப்பிச்சிட்ருக்கோம். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா மோர் தென் 13 கண்ட்ரீஸ், 100+ யூனிவர்சிட்டிஸ் பண்ணிகிட்ருக்கோம். 13 கண்ட்ரீஸ்னு எடுத்தால் USA, மலேசியா, போலந்து, ரஷ்யா, ஜார்ஜியா, அர்மேனியா, கிர்கிஸ்தான், கஜகஸ்தான், பெலாரஸ், பங்களாதேஷ், இந்த மாதிரி நிறைய கண்ட்ரீஸ் பண்ணிகிட்ருக்கோம். வருஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 150 to 200 ஸ்டூடெண்ட்ஸ் போயிட்டுருக்குறாங்க எங்கள் வழியாக. மோர் தென் 1000 டாக்டர்ஸ் முடிச்சுட்டு வந்திருக்காங்க. இப்போ மோர் தென் 1000 ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்ருக்காங்க எங்கள் வழியாக போன ஸ்டூடெண்ட்ஸு. இந்த வருஷம் வந்து புதுசாக நாங்கள் வந்து அரசு பள்ளி மாணவர்களும் வந்து டாக்டர் ஆகணுங்கிற அந்த கனவை நிறைவேற்றணும்னு முடிவு பண்ணியிருக்கிறோம். இதுக்காக எங்களோட ஷாலோம் மெட் எஜுகேஷன் அண்ட் ட்ரஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, அரசு பள்ளியில் முடித்து நீட்டில் பாஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நியர்லி 3 lakhs ஒர்த் இருக்கிற, அதாவது அட்மிஷன், வீசா, டாக்குமெண்டேஷன், ஃப்ளைட் டிக்கெட்ஸ், இதெல்லாமே எங்கள் எண்ட்லேருந்து நாங்கள் ஃப்ரீயாக பண்ணுறோம். தென் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தே ஆர் வில்லிங்காக இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்பர்ட்டி இருக்குன்னா பேங்க்கில் அந்த ப்ராப்பர்ட்டி ப்ளஸ் பண்ணி அவங்களுக்கு லோன் வாங்கி அவங்க அப்ராடில் போய் 6 இயர் கோர்ஸ் முடிச்சுட்டு வந்து 1 இயருக்கு அப்புறம் ரீபே பண்ணால் போதும் அவங்களுக்கு. அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நம்ம வந்து இந்த வருஷம் பசங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம். இதுக்காக நிறைய பேங்க்ஸோட டைஅப் பண்ணியிருக்கிறோம் நம்ம லோன் ப்ராசஸிங்காக. ஸோ ஒரு அரசு பள்ளியில் படித்து நீட்டில் பாஸ் ஆன ஒரு ஸ்டூடெண்ட் மெடிக்கல் படிக்கணும் அப்படின்னு நினச்சாருன்னா இனிஷியலாக எந்த எக்ஸ்பென்சஸும், இனிஷியல் எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையும் வந்து ஷாலோம் ட்ரஸ்ட் வந்து எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கான படிப்புக்கான தேவையை வந்து லோன் மூலியமாக அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். அந்த மாதிரி ஃப்ரீ எஜுகேஷன்ஸ் கொடுக்குறோம். ஏன்னா நிறைய டாக்டர்ஸை உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு எய்மில் இதை நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா எங்கக்கிட்ட வர்றவங்க த டே